हेलो फ्रेंड्स वेलकम टू अवल इल्लम इनकी नम्म चैनल और हेल्थियान रेसिपी दा नम्म पाक पोरों इदु रोम्ब ईसिया 5 मिनट्स ले प्रिपेयर पन्नीरलाम இதில் பார்த்தீங்கன்னா செகப்பவள் வெள்ளை அவள்னு ரெண்டு அவள் இருக்குது. இப்பெல்லாம் கம்பவள் திணை அவள்னு நிறைய வந்துருச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நம்ம வீட்டில் தோசை மாவு தீந்துருச்சுன்னா டக்குன்னு வந்து இந்த ரெசிபியை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அவள் எடுத்து அதை வந்து நல்லா கழுவிக்கணும், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். ஒரு 2 டைம்ஸ் கழுவுனாலே போதும், ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம். இந்த வெள்ளைக்கடலில் இருக்கிற அவள் வந்து சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஊற வைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுற டைமே போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸு இந்த மாதிரி தண்ணி வந்து சுத்தமாக வடித்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பும் உளுந்து பருப்பும் நம்ம சேர்த்திக்கலாம். இதை கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலராக ஆனதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம், பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவலை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். அவலையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பும் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி நல்லா துருவி இதில் வந்து சேர்த்திக்கலாம். அப்புறம் அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, அப்புறம் ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.